ஹாய், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு எந்த சமையல் வீடியோவும் இல்லை, நான் ஜென்ரலாக உங்கள் கூட பேசலான்ட்டு இருக்கேங்க. லேடிஸ் சம்மந்தமான விஷயம் தான் நான் பேச போகிறேன். என்னடா இவ இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறா, எல்லாத்தையும் ஓப்பனாக காட்டுறான்னு தப்பாக நினைக்காதீங்க. இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக ஓப்பனாக பேசி தான் ஆகணும், காட்டி தான் ஆகணும். இது வந்து எல்லா விதமான பெண்களுக்கும், கல்யாணமான ஆண்களும் இது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயந்தான். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன், எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இன்னொரு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ், இந்த மாதிரி நான் ஜென்ரலாக பேச போறேன், குக்கிங் வீடியோஸ் நிறைய வரப்போகுது. ஸோ அதுக்கு வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மேலே இருக்க ஆளுங்கிற சிம்பிளை நீங்க ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும். பீரியட்ஸ் டைமில் நம்ம பேடு யூஸ் பண்ணுவோம். நான் வந்து இந்த ரெண்டு பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் என்ன எனக்கு கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி லோ லெவல் பிராண்டு பேடெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அதனால நம்மளுக்கு வந்து ரொம்ப இச்சினஸ்ஸு, புண்ணு இந்த மாதிரியெல்லாம் வர்றக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பேடையே நம்ம கண்டினியூஸாக ஒரு 20 இயர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கேன்சர் வர்றக்கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச டாக்டர்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பீரியட்ஸ் டைமில் நான் ரொம்ப கஷ்டப்படுவேங்க, எனக்கு ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். எனக்கு ஓப்பனாக நான் சொல்கிறேன், என்னால் தாங்கக்கூட முடியாது. அந்த ஃபஸ்ட்டு 3 டேஸ் ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ நான் இரிட்டேஷன் ஆகிறது, நான் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறத பார்த்து எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட் வந்து, ஏன் நீ இப்படி இருக்க, ஏன்னா மாதம் மாதம் அவங்க பார்க்குறாங்கள, ஏன் நீ இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட 4-5 டைம் கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ நான் இருந்துட்டு ஓப்பனாக இந்த ப்ராப்ளம் எல்லாமே நான் அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். அப்போ அவங்க இருந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணாங்க, சரி இந்த பெயினுக்கு என்ன ரிலீஃபு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணாங்க. அப்போ வந்து எனக்கு இந்த பேடை வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க, என் ஹஸ்பண்ட் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. இது என்ன அப்படின்னா பாருங்க, சோஃபி கூலர். இது வந்து ஜப்பான்லேயே இங்கே பாருங்க, ஜப்பான்லேயே நம்பர் 1 கம்பெனி இது. இதில் வந்து இது ஜூலை 2016 ஜூன் 2018 வரைக்கும் ஜப்பான்லேயே இதுதான் பெஸ்ட் சேல்ஸ் ஆன ஒரு பிராண்டு. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருக்கும் இரிட்டேஷன் ஃப்ரீ பீரியட்னு சொல்லிட்டு. இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு அந்த மாதமே நான் ரொம்ப ஹாப்பியாக இது பண்ணேன். என்ன அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 3 டேஸு எனக்கு அது வச்ச உடனே எனக்கு ஒரு கூலிங் சென்சேஷன் மாதிரி கிடச்சிது. அந்த பேடு ஃபுல்லு கூலிங் தன்மை. ஸோ வந்து அது நல்லா இருந்தது. ஆனால் வந்து அதை கூலிங் தருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டேல அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அதே பேடு வச்சுக்க கூடாது. நம்ம ஒரு 4 ஹார்ஸ் ஒன்ஸோ இல்லை 5 ஹார்ஸ் ஒன்ஸோ நம்ம பேடு சேஞ்ச் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வேஸ்ட் பிளட் எல்லாம் போய் அந்த கூலிங் பேட்ல தான் தங்குதா. அப்போ வந்து அந்த பிளட் எல்லாம் வந்து ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகி அது இதானோன்னா அந்த கூலிங் தன்மை நம்மளுக்கு போகும். ஒரு 5 ஹார்ஸ்க்கு அப்புறம் நம்ம மறுபடியும் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மறுபடி கூலிங் தன்மை கிடைக்கும். அதனால நம்ம இரிட்டேஷனாக இருக்கிறத வந்து கம்மியாக்கும். எனக்கு ஒரு 100% இருந்து ஒரு 80% வந்து எனக்கு கம்மியாச்சு. அதுலேயே நான் வந்து நார்மலாக இருக்க ஆரம்பித்தேன் அந்த டைமில். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 30 பேடே எனக்கு வந்து 290 ருபீஸ் வருது. இது வந்து காஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். இப்போ இது நல்ல பிராண்டு அது அப்படிங்கிறங்காட்டிக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதே வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டபுள் ஆகிடுச்சு, 500 ருபீஸ் ஆகிடுச்சு. ஆனால் இது வந்து நான் 5 டேஸுமே யூஸ் பண்ணுவேனா அப்படின்னா இல்லை, ஃபஸ்ட்டு 3 டேஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் 2 டேஸ் நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஸ்டே ஃப்ரீ எக்ஸல் இது யூஸ் பண்ணுவேன். இதுவும் வந்து ரொம்ப மோசம் இல்லை, ஓகேவாக இருக்குது எனக்கு. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 டேஸ் தான் நம்மளுக்கு இரிட்டேஷனாக இருக்கும், மற்ற ஒரு 2 டேஸ் வந்து நார்மலாக தான் இருக்கும். அதனால நான் இது யூஸ் பண்ணிப்பேன். ஏன் காஸ்ட் வைஸ் ஜாஸ்தியாக இருக்கிறது வந்து மற்ற 2 நாளும் யூஸ் பண்ணணும்ட்டு இது யூஸ் பண்ணுவேன். இது வந்து 6 பேடே நம்மளுக்கு 36 ருபீஸ் தான். இது எக்ஸல் யூஸ் பண்ணுறங்காட்டிக்கு இதுவும் எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இன்னொன்று ஒன்று உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்.
உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து இரிட்டேஷன் இதெல்லாம் நம்ம பேசணும்ல, பேண்டிஸ் இருக்குது, பீரியட்ஸ் டைமில் யூஸ் பண்ணுற பேண்டிஸ் இருக்குது, அது போட்டாலும் நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் அப்படி தான் போடுவேன். என்ன அப்படின்னா, பீரியட்ஸ் டைம் பேண்டிஸ் நான் வாங்கி வச்சுட்டு அது போட்டுட்டு அதுக்கு மேலே நார்மல் பேண்டிஸ் போட்டுப்பேன். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து எதுவும் நகராது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் இல்லை பெரிய பெரிய ட்ரெஸ் ஷாப்லலாம் இது கிடைக்கும். பீரியட்ஸ் டைம் பேண்டிஸ்னு கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது, தாங்க முடியாத பெயின், இப்போ நான் சொன்னேன்ல எனக்கு இருக்க மாதிரி, அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே சொல்லுவீங்க ரொம்ப ரிலீஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னோடய கஷ்டம் வேறு யாரும் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஸோ வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா நீங்களே ரொம்ப ஹாப்பியாகவீங்க. அந்தளவுக்கு இந்த டைமில் நான் என் ஹஸ்பண்டுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இதை சஜஸ்ட் பண்ணங்காட்டிக்கு தான் எனக்கு இந்த மாதிரி பேடே எனக்கு தெரிஞ்சு. இதுலயே வந்து நாலு விதமானது நம்மளுக்கு இருக்கு. நான் வந்து யூஸ் பண்றது ப்ளூ கலர் சோஃபி கூலர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுறது எக்ஸ்ட்ரா லாங் தான். இதுலேயே வந்து சைஸும் இருக்குது, லாங் இருக்குது, எக்ஸ்ட்ரா லாங் இருக்குது. அது உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ரொம்ப இரிட்டேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த ஸ்டே ஃப்ரீ கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஓகேவாக தான் இருக்கும். இது ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கவங்க அது யூஸ் பண்ணுங்கள், ஓகேவாக இருக்கவங்க இது ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய ப்ராண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அது வந்து யாராச்சும் கிராஸ் பண்ணி போகும்போதே அந்த ஸ்மெல் வரும், அது ரொம்ப ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும் எனக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப அந்த டைமில் நம்ம பேட் வச்சுருக்கோம், ஒருத்தங்க வந்து கிராஸ் ஆகும்போது ஸ்மெல் வருது அப்படின்னா மற்றவங்க மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்லாம் நினச்சி தான் நான் அந்த ஒரு சில ப்ராண்டு நான் சொல்கிறதுக்கு விரும்பலை, அதை நான் யூஸ் பண்ணுறதே அவாய்ட் பண்ணிட்டேன். இது ரெண்டும் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் வராது. இந்த சோஃபி கூலை பொறுத்த வரைக்கும் ஸ்மெல்லு வந்து செம்மையாக இருக்கும். நம்ம அந்த ஃபோர் ஹார்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த ஃபோர் ஹார்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மெல் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா இந்த ரெண்டு பிராண்டை பற்றியே பேசிகிட்டு இருக்கா, ஏதாவது பெய்டு ப்ரொமோஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. உண்மையாக இந்த பிராண்ட் வந்து நான் யூஸ் பண்ணி ரொம்ப சாட்டிஸ்ஃபையான பிராண்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா வந்து இது ரொம்ப இரிட்டேஷன் ஃப்ரீயாக இருக்கங்காட்டிக்கு அந்த டைமில் நான் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவேன். என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பீங்க, ஸோ வந்து அந்த கஷ்டத்துலேருந்து ரிலீஃப் ஆகணும், நான் சொன்னால் ஒரு நாலு பேராவது இது தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுவீங்க, அதுலேருந்து ரிலீஃப் ஆவீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தான் நான் இந்த வீடியோவே அப்லோட் பண்ணுறேன். எனக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுல ரொம்ப மன திருப்தியாக இருக்குது. கண்டிப்பாக ரெண்டு பேரோ ஒரு நாலு பேரோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுலேருந்து ரிலீஃப் ஆகிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன். மேரேஜ் ஆன ஜென்ஸ் நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க, என்னை வந்து உங்கள் தங்கச்சியாக நினச்சிக்கோங்க. உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து நிறைய ப்ராண்ட் நீங்கள் வாங்கி கொடுத்துருப்பீங்க, அவங்க வந்து கொஞ்சம் வந்து இந்த பெயினில் கூட இருந்திருக்கலாம். ஸோ இந்த ப்ராண்டை வந்து கண்டிப்பாக ஒரு டைம் அது வாங்கி கொடுத்து பாருங்கள், அவங்க இதிலிருந்து கண்டிப்பாக ரிலீஃப் ஆயிடுவாங்க. மேரேஜ் ஆகாத லேடிஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் அப்பா கிட்ட சொல்லுங்கள், இந்த ஒரு ப்ராண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு டைம் வாங்கி கொடுங்க, நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மேரேஜ் ஆன லேடிஸாக இருந்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட்டை கேட்டு பாருங்கள். ஏன்னா இது ஒருக்கா யூஸ் பண்ணாதான் இதோட கூலிங் சென்சேஷனை எல்லாம் நம்ம ஃபீல் பண்ண முடியும். நான் சொல்கிறத விட நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் இதோட அருமை இன்னும் தெரியும். ஏன்னா ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபையான பிராண்டுங்க, எனக்கு ரொம்ப ரிலீஃப் ஆகும் அந்த டைமில். ஸோ அதனால தான் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். இவ்வளோ தூரம் பேசுனது நான் பெய்டு ப்ரொமோஷன் இல்லை, நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இதை மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து இன்னி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதா இருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.